தாகமடங்கும் தழல் சிவலிங்கம் தேகமெடுத்த தவம் சிவலிங்கம் மோகம் விடும் கண்ணீர்த்துளி லிங்கம் முத்தமிழ் ஒவ்வொரு சொல்லுமே லிங்கம். வணக்கம் நேயர்களே. ஐயா வணக்கம். வணக்கம் சகோதரரே. வணக்கம். அற்புதமாக ஐயா பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களும் டாக்டர் சுந்தர் அவர்களும் அமர்ந்திருக்கின்ற இந்த அவையிலே நம்முடைய தேவார திருப்பயணத்திலே சுந்தரருடைய வாழ்விலிருந்து மூன்று நிகழ்வுகள் தொடர்பான பாடல்களை இன்று நாம் பருக இருக்கிறோம். ஐயா முதல்ல திருக்கோளிலி. திருக்கோளிலி. ஆமாம். கோளிலி என்பது இன்றைக்கு திருக்குவளை என்று வழங்குகிறது. பாருங்க, திருவாரூரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டருக்குள்ளே போகலாம். இந்த கோயிலும் குளமும் அந்த அழகு பொருந்திய ஊர். அதுக்கு தருமபுர ஆதீனத்தினுடைய ஆட்சிக்கு கீழே ரொம்ப அழகாக அதை பரிபாலித்து வருகிறார்கள். கோள் இலின்னு சொன்னால் எந்த விதமான குற்றமும் தீமையும் நீங்க பெறுகின்ற இடம்னு அர்த்தம். நீங்க பெறுகின்ற கோள் இலவாக செய்கின்ற ஊர் கோளிலி. கோளிலி அங்கே போனீங்கன்னா இந்த நவகிரக கோள்லாம் நேரடியாக வச்சிருப்பாங்க. ஓ, இந்த சூரியனை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்காது, வரிசையாக இருக்கும். ஓ, அந்த அநேகமாக விடங்கல் க்ஷேத்திரங்களில் பூரா படுத்தான் இருக்கும். விடங்கல் க்ஷேத்திரங்கள் ஆறு, திருவாரூர்லேயே, திருக்குவளை, திருக்காராயில், திருவாய்மூர் எல்லாத்துலேயுமே அப்படித்தான் இருக்கும். சரி, அடுத்து வந்து அந்த கோழிலியில் இவர் போய் வணங்குகிறார். திருவாரூர்லேருந்து பக்கம்தானே. நீள நினைந்து அடியேன் உமை நித்தலும் கைதொழுதேன். இந்த வாழான கண் மடவாள், இந்த அம்மா வீட்டில் இருக்காள் பறவை, அவள் வாடி வருந்தானே. எப்போ பார்த்தாலும் அரிசி கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அது தட்டுப்பாடாக இருக்கிற காலத்தில் கூட கேட்குறான். எதுக்குன்னு கேட்டால் அவங்க சாப்பிட்றதுக்கு இல்லை, அடியார்கள் வந்து அமுது உண்பதற்காக. தினமும் மகேஸ்வர பூஜை நடக்கும். அடியார்களுக்கெல்லாம் சோறு போடுவார்கள். நெல் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? ஊர் தான் சாப்பிடுகிறது, அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அல்ல. கோழிலி எம்பெருமா குண்டையூர் அங்கே வந்து கேட்குறார். நில நினைந்தடியேன் உன் நித்தலங்கை தொழுதேன் வளன கண்மள வாழவள் வாடி வருந்தாமே கொழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன். அங்கேருந்து ஒரு 1.5 மைல் இருக்குது குண்டையூர். இன்றைக்கு நல்லா அழகான கோயிலாக எடுத்திருக்கிறார்கள். அங்கே குண்டையூர் கிழார்னு ஒரு வேளாளர் இருந்தார், பெரிய மிராசார் லேண்ட்லோர்டு. குண்டையூரில் போய் நெல் வாங்கிக்கிட்டார். நெல் வாங்கிட்டாருன்னா பரமேஸ்வரன் தான் கொடுக்க சொல்லி குண்டையூர் கிழாறு வெளிநிலங்கள்லேருந்து அத்தனையும் இங்கே வந்துடுது. பார்த்தா மலை 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 மலையாக அடுக்கி வச்சுருக்கிறது. எல்லாம் ரோட்லேயே அடுக்கி விட்டுது இந்த பூதமெல்லாம். வீட்டில் எப்படி எடுக்கும்? கிட்டங்கி எங்கே தேடி போகும்? அதாவது அவர் குண்டையூர் கிழார் வந்து சுந்தரருக்கு நெல்லும் பருப்பும் கொடுத்து உதவிட்டு வந்தாராம். அப்புறம் நின்று போச்சு. அது வந்து நின்று போச்சு பஞ்சத்தால். அதுக்கப்புறம் அவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஐயா சொன்ன மாதிரி பூதகணங்கள் மூலமாக சிவன் வந்து குவிச்சிட்டாராம். அப்போ சொல்லி விடுறாராம் சுந்தரருக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்து போச்சுன்ட்டு. சுந்தரர் வந்து அங்கே பார்க்குறாராம், மலை மலையாக குவிச்சிட்ருக்காராம். அதுக்கடுத்து சுந்தரர் என்ன கேட்குறார்? சில நெல் பெற்றேன். சில நெல் பெற்றேன். அதான் பரமேஸ்வரன் பார்வையிலே அது கொஞ்சம் தான். உனக்கு என்ன, அது ஒரு பெரிய கொஞ்சம் தானே, கொஞ்சம் தானே. சரி சரி, குவிச்சிட்டேன். யார் இதை எடுத்துன்னு வருது வீட்டுக்கு? திருக்கோளையில வச்சுக்கிட்டு இருந்தா திருவாரூர்ல எப்படி அண்ணதான அப்படி பாடலாம், நல்லா இருக்கும். என்ன ஒரு நட்பு பெருமா அவை அட்டி தரப்பணி. என்னமோ எனக்கு இந்த பாடல் வந்து அவர் ரொம்ப பணிஞ்சு கிணிஞ்சு பாடின மாதிரி தோணலைங்க. அதிகாரம் தான், அதிகாரமாக தான் இருக்குது. அப்படி இருக்குது. பந்துவராளி ராகத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கு. நட்ட ராகம், இந்த பந்துவராளியில் பாடுகிற வழக்கம். வழக்கம் இந்த ராகம் கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக தான் பாட முடியும். சரி சரி, இது நம்முடைய செல்வி அமிர்தா முரளி பாடை போல் கேட்போம். நீள நினைந்தடிய நீள நினைந்தடிய நீள
திருக்கச்சூர் ஆலக்கோயில் திருக்கச்சூர் 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 ஆலக்கோயில் சென்னையிலிருந்து இப்படி இருந்தால் சிங்கப்பெருமாள் கோயில் வரும். ஆமாம், செங்கல்பட்டுக்கு முன்னால் சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டுலேருந்து வரப்பொழுது வலப்பக்கம் சிங்கப்பெருமாள், ஆமாம் இடப்பக்கமாக ஒரு சாலை போகிறது, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனால் திருக்கச்சூர் வரும். அதில் ஊருக்குள்ளே போனால் திருக்கச்சூர் ஆலக்கோயில், அந்த பிரிவிலேருந்து கொஞ்சம் இப்படி இடப்பக்கமாக போனால் மலைமேல ஒரு கோயில் இருக்கு, அது மலைமேல் மருந்துன்னு பேர் இருக்கு. அந்த மலைமேல் மருந்து, ஆமாம், அது ஒரு சாது வந்து அதை எடுத்து கட்டியிருக்கிறார். மலைமேல் மருந்துன்னு பேர் இருக்கு அந்த கோயிலையே. ஔஷதகிரீஸ்வரர்னு மாற்றி விட்டாங்க. ரொம்ப சின்ன கோயில், ரொம்ப அழகாக இருக்கிறது. அதையும் போய் பார்ப்பார்கள். அங்கே ஏதோ அந்த இருக்கிற மண்ணை எடுத்து கொண்டு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறார்கள், அது பார்க்கலாம். அந்த சாது அடக்கமாக இருக்கிறார். இங்கே இந்த கச்சூர் வந்து ஆலக்கோயில், இந்த தொண்டை நாட்டில் இருக்கிற கோயில்களெல்லாம் கஜபிருஷ்ட விமான வகையை சேர்ந்தவை பெரும்பாலும். பிற்காலத்தில் திருப்பணி பண்ணுறப்ப அந்த மாதிரி பண்ண முடியாமல் ஃப்ளாட்டாக மாற்றிவிட்டான். புரியல சார், கஜபிருஷ்ட அதாவது ஆனை படுத்தா பின்புறம் எப்படி இருக்கும், அது மாதிரி கோயில் விமானம் இருக்கும். ஆ, அதுக்கா அது ஆனக்கோயில், அதுதான் ஆலக்கோயில்லாம் ஆச்சுன்னு சீனி வெங்கடசாமி எழுதுகிறார். அகலமாக இருக்கும் உள் இடம். கர்ப்பகிரகத்தை பார்த்தீங்கன்னா இந்த கஜபிருஷ்ட விமானமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். அதனால தான் திரு ஆனக்கோயில்னு பேர். ஆலம்னா அகலம், ஆலமரம்னு ஏன் சொல்கிறோம், இந்த நிழல் வந்து ரொம்ப அகலமாக பல பேர் வந்து தங்குற மாதிரி இருக்கும். பனைமரம் மாதிரி இருக்காது இல்லையா, அகலம்தான் ஆலம். ஆலவாயின்னு அகன்ற ஆறுன்னு அர்த்தம். அங்கே ஒரு நிகழ்ச்சி ஐயா, சிவபெருமான் வந்து சுந்தரருக்கும் அவருடைய கூட இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பசியில் இருக்காங்க,
இவர் போய் பிச்சை எடுத்துட்டு வர்றாரு. சிவபெருமானே சுந்தரமூர்த்தி சாமி போய் அங்கே உட்கார்ந்தார். பசி இல்லை, நடக்க முடியல. அங்கே இருந்து யாருடா நமக்கு சோறு போடுவா இந்த நேரத்துல இருந்து, நல்ல நண்பகல் நேரம், இத்தனை பேரையும் கண்டா இவன் சாப்பாடு. பெருமான் வந்தார் ஒரு முதிய அந்தணர் வடிவத்தில். ஏப்பா பசி பசியோடு இருக்கீங்களா, இருக்க கொஞ்ச நேரம்னு சொல்லி இவரே திருவோடு எடுத்துக்கிட்டு அந்தணர் வீடுகளாக சென்று கேட்டார்னு இருக்கு. ஏன் ஜாதியா வந்திருக்கிறவர்கள் குருக்கள் விட்டு போய்யா, அதனாலயா? அது இல்லை, வெஜிடேரியனாக கிடைக்கும். அதனால் சைவ உணவு வேண்டுமேன்னு சொல்லி அங்கே வாங்கி பிச்சை எடுத்துக்கொண்டு வந்தார் சொற்றை. அங்கே வந்திருக்கிற அடியார்கள் நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா, அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுகிறார். பெருமான் அடியவருக்காக பிச்சை ஏற்றம், அது பிற்பாடு தான் சுந்தரர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி நமக்கு பிச்சை கொண்டு வந்தது பெருமானே. பேர் பெருமானுக்கே பிச்சை போட்டிருக்காங்களே. ஆமாம், போட்டிருக்காங்க. அது அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. முதுவாய் ஓரி கதற முதுகாட்டு எரி கொண்டு ஆடல் முயல்வோனே, மதுவார் கொன்றை புதுவி சூடும் மலையான் மகள் தன் மணவாளா, கதுவாய் தலையில் பலி நீ கொள்ள கண்டால் அடியார் கவலாறு. நீ போய் பிச்சை எடுத்துட்டு வந்தா உன் அடியார்கள்லாம் என்ன நினைப்பாங்க? இப்படி கலக்க முடியாது. என்ன கதுவாய் தலை கொண்டு, கதுவாய் தலையில் மண்டை ஓட்டு எடுத்துக்கிட்டு, மண்டை ஓட்டு எடுத்துக்கிட்டு எங்களுக்காக போய் பிச்சை கிட்ட, கதுவாய் என்ன தலையில் பலி நீ கொள்ள கண்டால் அடியார் கவலாறே, அதுவே யாமார் இதுவோ, அதுவே யாமார் இதுவோ, வாழ்க்கை இப்படி எல்லாம் போகணுமே, அதுவே யாமார் கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே அப்படின்னா அழுதார் போல சொல்லி, அழுதார் போல சொல்கிறார். பாவம் தோடி ராகத்தில் நம்முடைய கீர்த்தனா பாடியிருப்பதை கேட்போம். திருச்சிற்றம்பலம் முதுவாயோரி கதற முதுகாட்டு எரி கொண்டாடல் முதுவாயோரி கதற முதுகாட்டு எரி கொண்டாடல் முதுவாயோரி கதற முதுகாட்டு எரி கொண்டாடல் முயல்வனே முதுவாயோரி கதற முதுகாட்டு மதுவார் குன்றே புதுவி சூடும் மதுவார் குன்றே புதுவி சூடும் மலையாள் மகள் தன் மணவாளாய மதுவார் குன்றே கதுவாய் தலையில் பலி நீ கொள்ள
கதுவாய் தலையில் பலி நீ கொள்ள கதுவாய் தலையில் பலி நீ கொள்ள கண்டாலடியார் கவலார் கண்டாலடியார் கவலார் ஐயா இப்போ கோயிலுக்கு செல்வோமா? எந்த கோயில் சொல்லுங்க? கோயிலுக்கு. ஓ சிதம்பரம். கோயில் என்றால் கோயில் அதானே. என்ன அருமையான ஒரு பாட்டு, அங்கேயும் பார்ப்போம் நம்ம. மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனனே நீ வாழுநாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கிலிடும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரி அகலும் கரிய பாம்பும் பிடித்து ஆடி புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாமன்று. என்ன தமிழ் ஐயா, என்ன தமிழ்! அப்பா, தில்லை, சிற்றம்பலம், புலியூர், இப்படியெல்லாம் பல பேர் கொண்டும் அந்த தில்லைன்னு ஒரு பேர் இருக்கு. ஆமாம் ஐயா, சொன்னீங்க. ஆமாம். ஆனால் அந்த கோயில் தில்லை ஸ்தல விருஷம் இல்லை, ஆலமரம் தான் அந்த தலைவருஷம். பாருங்க. ஆனால் அப்போ ஆலமரம் இருக்காது, இருக்காது, தில்லையும் இருக்காது, அதுவும் இல்லை. பல விருட்சத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நம்முடைய பாரம்பரியமே இயற்கையை நம்பி வாழ்வது, அதை பற்றுக்கோடாக கொண்டு வாழ்வது. நம்ம கடவுள் எல்லாருமே மரத்தடியில் தான் இருக்கிறார்கள். முருகன் கடம்ப மரத்தடியிலே வாசம் செய்கிறவன், கடம்ப மரமே அவனுடைய உறைவிடம். நீங்கள் கண்ணனை பார்க்குற பொழுது புன்ன மரத்தை தள்ளிவிட்டு பார்க்க முடியும்? புன்னை மரம். ஆமாம். திருமாலன் நினைக்கிற பொழுது துளசியை மறந்துடுவீங்களா? சிவபெருமான வில்வத்தை தவிர்த்து இன்னொன்று நீங்கள் பூஜை பண்ண உங்களுக்கு அதை தவிர்த்து பூஜை பண்ண மனசு வருமா? அது கடவுள் வில்வ வண்டி, கடவுளுக்கு அந்த விருட்சம் ஆலமரம் தான் அவனுடைய உறைவிடம். ஆனால் கோவிலுக்கு அந்த ஸ்தல விருட்சம் எல்லாமே அந்த தல விருட்சத்தை தல மரமே கடவுளாக வழிபடப்பட்ட காலம் ஒரு காலம். அப்போ உருவம் வைக்கிறதுல அந்த திருவொற்றியூர்லேயும் ஒரு விருட்சத்துக்கு கீழே தான் அந்த சபதம். எல்லா கோயிலிலேயும் அப்படி தான். திருவொற்றியூர் மகிழமரம், மகிழமரம். அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தலை. ஆமாம், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரம் கட்டாயம் இருந்தே தீரும். அது சிவன் கோயிலாகட்டும் விஷ்ணு கோயிலாகட்டும் கட்டாயம் இருக்கும். அப்போ கும்பகோணம்னா வன்னி மரம், திருவிடை மருதூர்னா மருத மரம், மதுரைன்னா கடம்ப மரம். அந்த கடம்ப மரம் மேல பழசு பட்டுக்கு வச்சு அது சுற்றி ஒரு மெட்டல் கவர் போட்டு வச்சுருக்கிறார்கள் இல்லையா? அதே போல் நம்மாழ்வார் பிறந்த குருகூர் இருக்க அழ்வார் தினகிரி, அங்கே போனீங்கன்னா புளிய மரம், அது தலை விருட்சம். அந்த மரமே இறைவனாக வழிபடப்பட்டு பின்னால் விக்கிரகம் வச்சுட்டாங்க.
ஐயா, இந்த பாட்டு ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்திருக்கு. அழகான ராகம். இதை சுனில் கார்கையின் பாடுவது கேட்போமா? கட்டாயமா. மடித்தாடும் மடிமை கண் அன்றிய மனனே, மடித்தாடும் மடிமை கண் அன்றிய மனனே, வாழும் நாளும் தழுதாட்டி தரு இடும்போது தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடு கரதலத்தில் தமருகம் எரியகலும் கடுத்தாடு கரதலத்தில் தமருகம் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம் பலத்து பெருமானே பிடித்தாடி புலியூர் சிற்றம் பலத்து எம் பெருமானே பெற்றமன்றே அழகான பாடல் ஐயா. இருந்தாலும் இந்த தில்லை பற்றி நீங்கள் சொன்னது இன்னும் முடிவுரில் நினைக்கிறேன். தில்லை என்பது ஒரு மரம், முள்ளு மரம், பால் வரும், மேலே பட்டு போச்சுன்னா புண்ணா படும். கோபாலகிருஷ்ண பாரதி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், தில்லை என்பது காட்டில் உண்டு கெட்ட தில்லையா, தேகம் பட்டால் புண்ணாகும் பார்த்த தில்லையா. தில்லை தில்லையாகவே வருகிறது. அது இப்போ பிச்சா வரம் காட்டில் தான் கொஞ்சம் இருக்கு. ஆமாம், பிச்சா வரம் காட்டில் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நம்முடைய பாரம்பரியம் வெண்ணாவல் ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. இந்த உச்சி காலத்தில் மட்டும் கொஞ்சம் அவர்களே தவிர வேற எங்கேயும் நம் பழம் பழுப்பதில்லை. இது ஒன்று தான் இருக்குன்னு பட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது, இவ்வளோ காலம் ஆச்சு. அதனால் ராஜாஜி ஒரு முறை சொன்னார், இப்படிலாம் பெருமை பேசுகிறத விட்டுருக்க, ஒரே ஒரு பழம் தான் அதில் காய்க்கும், அது நிவேத்தியம் நிவேத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு. இதை புதியதாக இந்த குளோனிங் முறை முதலானலாம் வந்திருக்குல்ல, அந்த முறையில் வேற உண்டாக்க பாருங்கள். இந்த ரகத்தை நிறைய பயிர் பண்ணுறதுக்கு பாருங்கள், அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு. அதை விட்டுவிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்காதுங்கன்னு சொல்லிட்டு போனார். அருமையான தகவல் ஐயா, அருமையான. பழமை பழமை என்று பல்லவியை பாடல், புதுமை புதுமை என போ சித்தாந்த பாரதி. ரொம்ப யோக சித்தியில் பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் பாரதியார். சுந்தரருடைய வாழ்க்கையில் மூன்று அருமையான நிகழ்வுகள், அது தொடர்பான மூன்று பாடல்களை நாம் கேட்டோம், அதனுடைய விளக்கங்களையும் கேட்டறிந்தோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.